Guys, welcome back to my channel Malu's Vlog. Hoy vamos a hacer un cooking video de Kerala style cooking. Da paka poru. So, vanga video kala poru. So, hoy ni que vamos a hacer yaramin kolamita make poru. Adukku vandu yaramin eduthukuren. Apuram chinna murungaka rendu eduthukuren. வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த சைஸ்ல கட் பண்ணா போதும் இப்போ நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன் இந்த சைஸ்ல குட்டி குட்டியா இது நான் அதை வேக வெச்சுக்கலாம் அது குக்கர் எடுத்துக்கிறேன் அதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க அல அப்புறம் முருங்கைக்காய் போட்டுக்கோங்க அந்த முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் உப்பு ஒரு சின்ன அளவு போதும் அப்புறம் ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு மூடி வெச்சுக்கலாம் இப்போ மூடி வெச்சாச்சு விசில் போட்டுக்கலாம் இங்க ரெண்டு ஆனியன் எடுத்துக்கோங்க அத வந்து அவ்ளோ பொடியா வைக்காம இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதும் சின்ன சின்னதா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குக்கர்லயே விசில் வந்துருச்சு அடுத்து கொஞ்சம் ரெண்டு பீஸ் புளி மட்டும் எடுத்துக்கோங்க அது வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ புளி வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இங்க வந்து இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாம் போகட்டும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க அது வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க அது வந்து நல்ல இதாகட்டும் அதில் வந்து ஆனியன் போட்டுக்கோங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனி அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அப்
அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த குக்கரில் இருக்கிற தண்ணி முருங்கைக்காய் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. முருங்கைக்காவும் சேர்த்து போட்டுறாதீங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இதை. அப்புறம் ஒரு இன்னொரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து அந்த எறா மீன் வந்து வறுக்கிறதுக்கு. ஒரு 2 ஸ்பூன்ஸ் போதும். அப்புறம் எறா மீன் ஃபுல்லாக எடுத்து வச்சது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கருக விட்டுறாதீங்க. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா. இனி அதில் புளி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க குழம்புல. இனி அதில் வந்து ட்ரம் ஸ்டிக் போட்டுக்கலாம், அந்த வேக வச்சோம் இல்லையா அது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த குழம்பு மசாலான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க 5 மினிட்ஸ்க்கு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சமையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கூட எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.